வேலூரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட அண்ணனை தம்பி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சலவன்பேட்டை கச்சேரி தெருவைச் சேர்ந்த சண்முகம் சரஸ்வதி தம்பதியினருக்கு மோகன் மற்றும் பாஸ்கர் என்கிற இரண்டு மகன்கள் உள்ளனர். மூத்த மகனான மோகனுக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ள நிலையில் சில ஆண்டுகளாக அவர் வேலைக்கு ஏதும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இளைய மகன் பாஸ்கர் பெங்களூருவில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரியும் நிலையில் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்து கொண்டு அதில் வரும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார். ஊதாரியாக ஊரை சுற்றி வந்த மோகன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்ததை தொடர்ந்து வீட்டில் உள்ளவர்களிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் வழக்கம்போல் மது அருந்திவிட்டு வீட்டுக்கு வந்த மோகன் மீண்டும் அவரது மனைவி திவ்ய பாரதி மற்றும் தாயார் சரஸ்வதியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சத்தம் கேட்டு அறையிலிருந்து வந்த அவரது தம்பியான பாஸ்கர் மோகனை கண்டித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மோகன் சமையல் அறையில் கிடந்த கத்தியை எடுத்து பாஸ்கரை தாக்க முற்பட்டதாக தெரிகிறது. அப்போது தன்னை கத்தியால் அண்ணன் குத்த வருவதை உணர்ந்த பாஸ்கர் அருகே கிடந்த புடவை மற்றும் கயிற்றால் மோகனின் கழுத்தை இறுக்கியுள்ளார். இதில் மோகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பாஸ்கரை கைது செய்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.